நாளை சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சில பேர் சில பேர் இல்லை இல்லை தை முதல் தான் தான் தமிழ் புத்தாண்டு இது வந்து சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்லப்படுறது ஒன்று நாளைக்கு என்ன நான் போன்ல சுப கிருது சரி ஓகே நாளைக்கு தமிழ் மாதிரியே இல்லையே அதான் சரி நாளைக்கு வர போறதுங்க இன்னைக்கு முடிய போறதில்லை அந்த ஆண்டு பேர் என்ன அது விக்கிரக ஆண்டு பிளவாண்டா பிளவாண்டு யாருக்குமே தெரியாது பாத்தீங்களா எது யாருக்குமே தெரியாம இந்த இப்படி ஒரு ஆண்டு போய் நாளைக்கு யாருக்குமே தெரியாம இன்னொரு ஆண்டு வந்து தொடங்குகிறது இதனால தான் நிறைய பேர் வந்து இதுதான் தமிழ் நேரம் உட்காந்து கூகுளில் எனக்குமே தெரில அதனால் தமிழ் பேரே இல்ல இது எப்படி தமிழ் புத்தாண்டு ஆகும் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கார்கள் சரி சில பேர் அதை நம்பிக்கையாக வச்சுட்டு சரி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க கொண்டாடட்டும் சரி ஓகே நம்ம சோக்குல போவோம் சரி அது மிக முக்கியமான விஷயம் நாளைக்கு நடக்க போகுது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அதனால ஷோக்குல போவோம் இது சொல்றதை சொல்லிட்டு அம்சம் ஒளிப்பதிவாளர் கண்ணனுடன் நான் சோக்குமார் நானும் உங்கள் நண்பன் சார் நாளைக்கு ஏப்ரல் பதினாலில் வந்து ஒன்னு டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் அதுக்கப்புறமேல அந்த சித்திரை திருநாள் இதை தாண்டி அண்ணாமலை திமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலை வெளியிட போகிறார் இன்னொன்று அந்த வாட்ச் பில் அதையும் கொடுக்க அதையும் கொடுக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தா நீங்கள் ஒரு டீச்சர் வெளியிட்டு இருந்தாரு அதான் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் ஓடுது அதில் பார்த்தோம்னா கலைஞர்லேருந்து ஆரம்பித்து ஸ்டாலின் இவங்க கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் முரசொலி செல்வம் வரைக்கும் வந்து போய் இப்படி முடிஞ்சிருக்கு அடுத்து வந்து அண்ணாமலையே அதில் வந்து வந்த மாதிரி சிஜி ஒர்க்லாம் வேற பண்ணிருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அடுத்து கிளம்பி அது ஒண்ணு வருது ஆனா என்னன்னா இதில் வந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரியல அண்ணாமலை சொன்னது என்னன்னா திமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொன்னாரு கலைஞர் உயிரோடையே இல்லை எதுக்கு கலைஞர் இதில் இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது தெரியல நாளைக்கு காலையில அது வெளியாக போகிறது வந்த பிறகு அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம் ஆனா இந்த டீசரை பார்த்தா என்னன்னா வந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டுகள் வழக்கமாக இருக்கும் இல்லையா சர்க்காரியா கமிஷன் அப்புறம் டூ இந்த மாதிரியான வழக்கமாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் தொகுத்து ஒரு வீடியோவாக வந்துவிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுகிறது ஏன்னா அமைச்சர்களுடைய ஊழல் விவரங்கள் அப்படின்னு சொன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதில் பார்த்தோம்னா திமுக அதாவது கலைஞர் குடும்பத்தை தாண்டி பெருசா திமுக அமைச்சர்கள் அப்படி அப்படியே கோட் பண்றீங்க இப்ப நீங்க வந்து விக்ரம் டீசர் வந்தப்ப எல்லாரையும் வந்து வரிசையா கூப்பிட்டு வாழையில சாப்பாடு போட்டு ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு கேட்டாரு அந்த சீன் எங்கேயாவது இருக்கா படத்துல படத்துல இல்ல அது வந்து டீசர்னா அப்படிதான் அப்படி அப்படி டீஸ் பண்றதுதான் டீசர் கமல் இருந்தா இல்லைங்க அதுல கமல் இருந்தாரு இதுல பாத்தீங்கன்னா வேற யாராவது இருப்பாங்க இருப்பாங்க ஓகே அப்படி இருப்பாங்க அந்த வாழையில உட்காந்து வாழையில உட்காந்தவங்க வரலையா படத்துல அதனாலதான் பெரிய ட்விஸ்டா அவர் இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் பேர்லேயே வந்து ஃபைல்ஸ்லாம் வரப்போகுது ஸோ அதை கூட சமாளிக்கிறதுக்காக இப்படி வந்து நிச்சயமாக ஏன்னா வந்து பார்த்தா ஏன்னா அந்த ஆருத்ரா வழக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இதாக கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒருத்தர் அவருங்க பொருளாதார பிரிவு பேர் என்னமோ பேர் பேரு எம்ஆர் கிருஷ்ண பிரபு பரவாயில்லங்க வாழ்த்துக்கள்ங்க எங்களுக்கு சுபகிருதம் சுபகிருதாண்டு எம் ஆர் கிருஷ்ண பிரபு வந்து மரபாடம் பண்ணிட்டீங்க அவர் வந்து இன்றைக்கு விலகி இருக்கிறார் அவர் வந்து அந்த பொருளாதார பிரிவினுடைய மாநில தலைவர் அவர் என்ன மிக முக்கியமான குற்றச்சாட்டுனா பிஜேபியில் சேருவதற்கு காசு வாங்கப்படுகிறது அண்ணாமலை வாங்கி இருக்கிறாங்க குற்றச்சாட்டையுமே முன்வைத்திருக்கிறார் பொருளாதார பிரிவினுடைய மாநில செயலாளர் இவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லல அதை நம்ப கூடிய அளவுக்கு தான் இருக்கு தொடர்ச்சியாகவே வந்து அப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அது மட்டும் இல்ல அந்த ஆருத்திரா மோசடிகள் பாதிக்கப்பட்டவர்கள் பிஜேபி அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டமும் நடத்தியிருக்காங்க இவங்க பணத்தை கடை தேங்காய் எடுத்து வழிப்பள்ளையா இருக்கிற சகதையா இவங்க இந்த இன்வெஸ்ட் ப பண்ணுறாங்கல்ல அவங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் தான் போய் சீட்டு வாங்குறதுக்காக பதவி வாங்குறதுக்காக ஹரிஷ் உள்ளிட்டவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஹரிஷ்டையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு போய் பாஜக அலுவலகத்தையே அந்த முதலீடு செய்தவர்கள் போய் முற்றுகிட்டிருக்காங்க புகார் மனம் கொடுத்துருக்காங்க யார்கிட்ட கேசவ விநாயகத்தில் கொடுத்துருக்குறாங்க அவரு வாங்க மாட்டேன் வாங்க இருக்கிறார் இருக்கிறது கேசவ விநாயகம் ஏன்னா வந்து அவரே வந்து பல வீடியோக்கள் எக்ஸ்போஸ் ஆனவர் போய் வரிசையா சிடிஆர் நிர்மல்குமார் ஒருத்தர் இருந்தாரு அவர் வெளில போனாரு ஒவ்வொரு ஆளா வெளில போறாங்களே உள்ள இருக்கிற ஆட்கள்லாம் உள்ள போறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த மாதிரியாகத்தான் நிலைமை இருக்கிறது அப்படிங்கிறப்ப வந்து அண்ணாமலை வந்து டிஎன்கே ஃபைல்ஸ் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ இல்லையோ ஆனால் வந்து நீங்கள் சில மாதிரி அண்ணாமலை ஃபைல்ஸே வெளியில் வரும் போல இருக்கிறது ஏன்னா அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்படுகிறதுனா குறிப்பாக அந்த ஆறுத்திரா நிதி நிறுவன மோசடி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான ஒரு இதாக வளைப்பு தான் இருக்கும் போல இருக்குது அண்ணாமலையோட டோலுமே இப்போலாம் குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா முதல்ல எவ்வளோ எகிரி எகிரி குச்சிது பண்ணுவாங்க அப்படி இப்போ கொஞ்சம் மாதிரி ஒரு இதுலேயே ஒரு சாப்டோன்னே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு வந்து ஏன்னா வந்து அவ்வளவு தூரம் இது ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக கத்தி எடுத்தவன் கத்தியால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஸ்ட்ரிங் ஆபரேஷனை எடுத்த அவரே பல ஸ்ட்ரிங் தான் தெரியுது இருக்கிறது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா வந்து அந்த பில் அதை பத்தி ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை ஏன்னா வந்து ஏப்ரல் மாதம் வாட்சி அப்படின்னாரு அப்புறம் ஏப்ரல் பதினாலாம் தேதி வாட்சி ரயாத்திரை இது உரை ஏதோ ஒரு யாத்திரை அப்படி அந்த யாத்திரையும் காணா இது பேராசிட்டமல் மாத்திரையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ராத்திரியை கிருப்பியே ஜானி வாலி அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் அவர் போவார் அவரே வந்து ஒரு மாதிரி போல தான் வந்து மைக்க பிடிச்சு அப்படியே இருக்காரு இந்த டீசருமே அப்படிதான் வந்து ஒரு குழப்ப குத்தடிதான் அமைச்சருடைய ஊழல் பட்டியலை விட சொல்லிட்டு திடீர்னு கலைஞருட்டா வந்து அண்ணா பெரியார் காமராஜர் ராஜாஜி வரைக்கும் போடுவார் போல இருக்கு அது பார்த்தா அது தமிழ்நாடு அரசுடைய செய்தி செய்தி வளர்ந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இதில் அவருடைய டெக்னாலஜி வளர்ச்சியை நீங்க பார்க்கணும் ஏ ஃபோர் சீட்டை போட்டு ஏதாவது ஒன்று வெளியிட்டு இருந்தார்னு வச்சுங்களேன் அந்த இது இப்போ எக்ஸல் சீட்டை போட்டு அப்போ வந்து வேற மாதிரி ஆகிருந்துருக்கும் சோ கொஞ்சம் முன்னேறி இருக்காது தொழில்நுட்பத்தில் சோ இந்த தொழில்நுட்பம் அதுவுமே என்னென்னா ஊழல் பத்திய பட்டியல் அப்படின்னு வெளியிட்டால் அதுக்கு குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லாம யார வேற சொல்லலாம் சரணுக்கு ஒரு இரநூறு சொத்து இருக்குன்னு சொன்னா சொல்லிட்டு போக வேண்டியது தானே அவர் ஊருகாப்பாக்கிட்டு கூட மத்தியானம் சாப்பிட காசு இல்லாமல் இருந்தாங்கிறது அவருக்கு தானே தெரியும் அப்படி போக்கில் வந்து வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ அப்படின்னு சொல்றதை தாண்டி ஏன்னா அவர் சொன்ன நிறைய இந்த எக்கச்சக்க புகார்கள் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே வந்து அவர் அந்த நிறுவனத்தில் ஊழல் அந்த நிறுவனத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி நிறைய வந்திருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது அமைச்சருடைய ஊழல் பட்டிகள் அவர் பெரிய ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரம் கூட தான் அது வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சிடும் நாளைக்கு நேரம் எல்லாம் தெரிஞ்சிடும் நாளைக்கு நேரம் தெரிஞ்சிடும் இன்னொன்னு இந்த ஒய்யார கொண்டயாம் தாளம்பூவாம் சொல்லுவாங்க தாலம்பூவுக்கு பதிலாக பூவை போட்டுக்குங்க தமிழ்நாடு பாஜக இன்னைக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு ஒரே ஈரும்பேனுமா தான் இருக்கு பார்ப்போம் இந்த லிஸ்ட்லாம் ஃபைல்ஸ் எல்லாம் வாங்குறது திமுக ஃபைல்ஸா அல்லது அண்ணாமலை ஃபைல்ஸா அப்படிங்கிறது தான் ஸ்பார்ட்ஸ் அண்ட் வெயிட் ஆமா இந்த சென்னை மெரினா லூப் சாலை அப்படின்னு ஒன்னு இருக்கிறது அந்த மெரினா பீச்சில் லைட் ஹவுஸில் இருந்து கலங்கரை விளக்கத்தில் வந்து பட்டணம் பார்க்க வரைக்கும் போகக்கூடிய ஒரு கடற்கரை நீளமான ஒரு சாலை இன்னும் சொல்லப்போனா ரொம்ப அகலமான ஒரு சாலையுமே கூட அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட மீன் கடைகள் இருக்கும் அதுக்கப்புறம் சுந்தரியக்காய் கடை அது இதுன்னு நிறைய கடைகளுமே மீனை மையப்படுத்திய உணவங்களுமே நிறைய வந்து விட்டது அது நிறையா வந்து கடைகளில் போய் ஞாயிற்றுக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வந்து காசிமேடை விட இது நம்பகமான ஒரு இடம் சொல்லிட்டு காசிமேடு இல்லை நீங்கள் ஒரு சிதாரிப்பட்டலாம் உள்ளே போயிட்டு வெளியில் வரக்கூடிய நம்மளே கருவாடு மாதிரி ஆகுவோம் ஆனால் இது கொஞ்சம் இந்த மாதிரி மாதிரி ஓப்பனாக நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் அவ்வளோ நெருக்கடிகள் ஒன்றும் இருக்காது ஏன்னா அந்த வாகனங்கள் எடுத்துருக்கு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் வந்து இப்போ என்னன்னா அந்த கடைகளை அகற்ற வேண்டும் சொல்லி சென்னை ஹைகோர்ட் வந்து தானாகவே வந்து முன் வந்து ஒரு வழக்கு எடுத்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அவ்வளோ பேரையுமே வெளியேற்றி இருக்கார்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க யாரோ இங்கே வந்து சென்னை ஹைகோர்ட்டை சேர்ந்த ஒருவர் அது நீதிபதியாக கூட இருக்கலாம் வாக்கிங் போயிருக்கார் போல காலையில் வாக்கிங் போனாங்களா கார் அந்த பக்கம் போச்சா தெரியல அவங்க வந்து மீனவர்கள் வந்து அந்த மீன்களை எல்லாம் கொட்டி எல்லாம் பெரிய அளவில் போராட்டம் ஏன்னா திடீர்னு வந்து கடைகளை அகற்றணும் அப்படின்னு சொன்னப்ப ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்கிறாங்க ஆக்சுவலாக என்னன்னா அந்த பாதைங்கிறது வந்து எப்பயுமே கனரக வாகனங்கள் போகக்கூடியதெல்லாம் கிடையாது போக்குவரத்துங்கிறது தான் போகும் எப்பயுமே திருப்பி விடுவாங்க இப்ப வந்து நிரந்தரமாக அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க பிறகு அதனால ஏதோ போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறதுனு சொல்லிட்டு இப்படி எல்லாவுக்குமே வந்து சிறு வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகள் மீன் விற்கிறவங்க அவங்க கடைகள்லாம் வந்து நாங்க வந்து இதை அழகுபடுத்துகிறோம் அதை விரிவுபடுத்துகிறோம் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தால் அவங்க எப்படிதான் அது ஆக்சுவலாக வந்து மீனவருடைய குடியிருப்பது குடியிருப்பமா நொச்சி குப்பமாக இருக்கட்டும் அல்லது அந்த பகுதியாக இருக்கட்டும் மீனவர்கள் மீன் பிடித்து வந்து கடக்கரை வந்து மீன் விற்கிறதுங்கிறது எல்லா இடங்களுமே உள்ள நடைமுறை அது நீங்க ராமேஸ்வரமா இருக்கட்டும் எல்லா ஊர்லயுமே அதுக்குன்னு எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் அவங்க இந்த கடற்கரையில் வந்து விற்கிறது மொத்தமாக வந்து வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல ஆமாம் ஸோ அது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான தேவை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆமாம் இப்போ திடீர்னு வந்து அங்கே மா அங்கே விற்கக்கூடாது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க இங்கே தான் போவாங்க ஆமாம் இது ஒரு மேல்தட்டு மனோபாவத்தில் இருந்து தான் இந்த மாதிரியான விஷயங்களை அணுகுது அது போச்சு இது போச்சு அங்கே போதா மீன் மார்க்கெட்டு நாற்று அடிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் இருந்தால் அந்த கடைகள் அகற்றப்படுவதாக தெரிகிறது மிக சாதாரண எளிய மக்களுடைய வாழ்வாதாரமே படிவக்கூடிய சூழலாக கண்டிப்பாக நீதிமன்ற மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்ன இவர் இப்படி ஆயிட்டாரு எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பயந்துட்டியாக குமார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யாரை யாரை அவர் தான் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் அவருக்கு என்ன முழுக்க அப்துல் கலாம் கடுத்து இவர் தாங்க அதிகமாக மாணவர்கள்ட்ட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் வந்து அவர் தன்னை வந்து ஆளுநருங்கிறத தாண்டி பல ரூபங்களை செய்கிறாரு கூப்பிட்டு கூப்பிட்டு அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறாரு எந்த வேலை எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை தவிர எல்லா வேலையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆகவா நீ புரோட்டா மாஸ்டர் புரோட்டா போட்டு தான் உன்னோட வேலை அன்னி கராத்த மாஸ்டர் அனுப்பிச்சிட்டு கராத்த போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லா இடங்களையும் ஒரு பத்து பசங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வச்சுட்டு இது என்ன நடக்கிறது தெரியுமா சடாதனம் எப்படி உருவானா தெரியுமா அப்படின்னு பேசக்கூடிய ஒருவர் வழக்கமாக ஒரு டோ டோன் டோனில் பேசிட்டு இருந்தார் கொஞ்சம் சற்றே மாறுபட்டு பனாரஸ் இந்த பல்கலைக்கழகத்தில் பேசும்போது தமிழ் ஒரு பழமையான மொழி அந்த மொழியின் மீது இந்தி மொழியை திணிக்க முடியாது இந்தி மொழி மட்டுமல்ல எந்த மொழியையுமே திணிக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று ஸ்கிரிப்டை மாற்றி கீழ்த்தி கொடுத்து அது வரைக்கும் கரெக்டாக பேசுகிறாரு அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார்லாம் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் சமஸ்கிருதமும் தமிழ் மொழியை போல ஒரு பழமையான மொழி தான் எல்ஹெச்எஸ் சிகிள் டு ஆர்ஹெச்எஸ் ஆர் என்ற ரவித ரைட் நேஷனலிஸ்ட் அப்படின்னு தன்னை வந்து எப்பவுமே அதாதான் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா வந்து சொல்லிட்டு இருக்காரு இது திருக்குறள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து திருவள்ளுவர்க்கெல்லாம் சாயம் பூசனார் அவர் ஒரு மாதிரி இழிவு போய் தப்பா தப்பாரு இப்ப வந்து என்ன சொல்லிருக்காருன்னா திருக்குறள் வந்து ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொண்டது தமிழ் இலக்கியம் உலகத்துல வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை கொண்டு இருக்கு எனக்கு ஒரு விஷயம் உண்மையிலே தெரியல மோடியும் சரி இவரும் சரி தொடர்ச்சியா அப்படி பேசிட்டே இருக்காங்க இவங்களுக்கு தமிழ் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கறது தெரியலையா மொழி உயர்த்து படிக்கிறாங்களா இல்லை என்ன அது யாராவது சொல்றதை சொல்றாங்களா ஸ்கிரிப்ட் ஹம் எப்படி திருக்குறள் ஆழமானதுங்கிறது இவர் எப்படி உள்ள போய் இறங்கி பார்த்தாரா எத்தனை மீட்டர் அமல் மொழி வளமான மொழிங்கிறது எப்படி இப்போ தெரிஞ்சுது ஒண்ணுமே புரியவே இருப்ப காந்தியாவது தமிழ் கற்றுக்கொண்டார் கையெழுத்து போடுவதற்காக வந்து கற்றுக்கொண்டார் திருக்குறளை படித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க மோகா காந்தி அப்படின்னு கேள்வி போட்டாரு தென்னாப்பிரிக்காவுக்கு தமிழர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் எப்படி ரவி வந்து திடீர்னு இன்னைக்கு ஒன்று பேசுகிறாரு வந்து டிரான்ஸ்லேஷனில் தப்புங்கிறாரு உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்புங்கிறாரு ஆனால் இப்போ பார்த்தோம்னா இப்படி திருக்குறளில் வந்து தமிழ் வளமான மொழி அப்படிங்கிறாரு வந்து சமஸ்கிருதம் வந்து தொன்மையான மொழி தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை உலகத்தில் உள்ள தொன்மையான மொழிகளில் தமிழ் சமஸ்கிருதம் கிரேக்கம் லத்தீன் எல்லாமே இருக்கிறதுங்கிறது உண்மை ஆனால் தமிழ் மொழியோட சமஸ்கிருத மொழியை ஒப்பிட முடியாது ஏன் ஒப்பிட முடியாதுன்னா தமிழ்ங்கிறது எப்பொழுதுமே மக்கள் மொழியாகத்தான் இருந்து வந்திருக்கு இத்தனை சமஸ்கிருதம் இன்னைக்கு பேசுறவங்களுடைய எண்ணிக்கை தானே ரொம்ப கம்மி அதை கம்மி எடுத்துட்டாலே போதும் அது யார் மக்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு மொழி தான் வந்து வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு மொழி அது தான் வந்து பண்ணணும் ஆனால் சமஸ்கிருதத்துக்கு கோடி கோடியாக கொடுத்துட்டு அதில் பாதி கூட வந்து மத்திய அரசு ஒதுக்குறதே கிடையாது அதனால வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சமஸ்கிருதம் மாதிரி பாலி மொழி பிராகிருத மொழியெல்லாம் இருக்கிறது புத்தருடைய முழுக்க பாடிமொழியில் தான் சொல்லப்பட்டது பிராகிருத மொழிங்கிறது சமணர்கள் வந்து பேசிய மொழி அதெல்லாமே கூட புழமையான மொழி தான் அதை அதெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் புழக்கத்துலேயே இல்லைங்கிறப்ப சமஸ்கிருதம் வந்து புழக்கத்தில் இருக்குன்னா அதை காப்பாற்றுக்க சில பேர் இருக்காங்க அப்படிங்கிறனால மட்டும்தான் அது இருக்கிறது அதை வந்து தமிழோட வந்து ஒப்பிடுவது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சரியில்லை அதுக்கு கொஞ்ச நாள் ஆகணும் நினைக்கிறேன் அவர் வர்றதுக்கு இல்லையா தமிழ் மொழி தாங்க சமஸ்கிருதத்தோட சிறந்த மொழி ஏன்னா அது வந்து மக்கள் மொழியாக எப்பொழுதுமே இருக்கிறது இவ்வளவு வரலாறு இவ்வளவு கலாச்சாரம் ரோமானியர்கள் வந்தார்கள் எகிப்தர்கள் வந்தார்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு பிறகுமே வந்து தமிழ்மொழி தனித்துவத்தோட இருக்கிறது என்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் உங்களே தமிழ் மொழியுடைய தனித்துவமான ஒரு இந்த இதை டிகோட் பண்ணோம்னா இவர் வந்து முற்றிலும் தக்கடு தமிழ்மொழி திருக்குறள் அப்படின்னு வந்து முழுசா பேசிட்டோம்னா பயந்துட்டோம் அப்படிங்கறது வெளியில காட்டி கொடுத்துருவாங்க இல்லதா அப்படி சமஸ்கிருதம் சேர்த்து உட்டிட்டு இருக்காரு ஏன் புசுற மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரியே இருக்கணும் ஏன்னா இந்த மாசம் பில்லு செட்டில் ஆகலன்னு நினைக்கிறேன் வீட்டுல கையெழுத்து போட்டு வருவாரா இல்லையா வந்து சமஸ்கிருதமா அப்படின்னு கேட்டுருவாரு தமிழ்மொழியா தமிழ்மொழியை விட ரெண்டு வருஷம் சமஸ்கிருதத்துக்கு வயசு கூட கேக்கு முதல்ல விட்டு வந்து சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லுவா அப்படி ஆனா பில்லு செட்டில் ஆயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறேன் சசிகலா சசிகலா வந்து பெரிய தமிழ்நாட்டு அரசியலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதிரடியாக ஏதோ பண்ண போகிறாருன்னு பார்க்குறப்ப கார்த்திக்கு சரத்குமார் சரத்குமார் கூட ஏதோ அப்பப்பா ஆக்டிவா வந்து சரத்குமார்லாம் வந்து ஆக்டிவா இருக்கும் ஆன்லைன் நம்பி தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி மாதிரி இப்போ கார்த்திக்கு மாதிரி திண்டிவனம் ராமமூர்த்தி மாதிரி சசிகலா வந்து அரசியலில் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் அமைதியாயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்கப்ப சி வி போய் சசிகலா மேலே புகார் கொடுத்துருக்குறா அப்படி சசிகலா ஆதரவாளர்கள் நீ எனக்கு வந்து கொலை மிரட்டல் யாரு சி வி சண்முகம் ஆறு மணிக்கு மேல எல்லாமே அவருக்கு ரெண்டு ரெண்டாவது ஐநூறு பேர் கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாங்க அப்படின்னு அவர் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த பூட்டின வீட்டுக்கு முன்னாடி தான் சவுண்டு கொடுத்தமா அப்படின்னு கஞ்சா கருப்பு கேட்பார்ல அது மாதிரி வேற எங்கேயோ போய் இவர்தான் போய் எங்கேயோ பேசிட்டு இருந்திருக்காரு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது ஐநூறு பேர் கூட்டம் கூட்டமாவடா வர்றீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா

அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அந்த பக்கம் வண்டியை ஓட்டி கொண்டு இந்த வெயில் கொடுமையில எல்லாரும் எந்தெந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இல்ல சிவி சமூகத்துக்கு சற்றும் சலைக்காமல் ஓபிஎஸ் உடைய ஸ்டேட்மென்ட் இருக்கு சசிகலாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் நான் இதுக்கேயா கொலை மிரட்டல் மயிலா இருக்கும் போல இருக்கிறது ஆனா உண்மையிலேயே அந்த அந்த மிரட்டல் வந்து அந்த புகார்ல முகாந்தன் வந்தா தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்கள் சிவி சண்முகம் வந்து நம்முடைய சொத்து சாப்பாட்டு மனிதர் ஆமா ஆமா உண்மையிலேயே என்டர்டைனர் அமித்ஷா ஜெய்சா திருஷா ஜி திருஷா இல்லை அது வந்து பொன்னியா வந்து போய் பார்த்தாங்க பார்த்தாங்க அது வந்து பொன்னியன் குந்தவை இங்க குந்த வச்சிருக்கிறது என்னன்னா அமித்ஷாவும் ஜெய்ஷாவும் தான் அந்த உதயநிதி ஸ்டாண்டின் போறபோக்குல கிண்டலா ஒன்னு சொன்னீங்களா இந்த யாராவது பேருமே சட்டசபையில எஸ்பி வேலுமணி வந்து கிரிக்கெட்டு பாக்குறதுக்கு டிக்கெட் தாங்க நண்பர் தானே திரு அமித்ஷா அவர்ட்ட கேளுங்க நண்பரா ஏங்க அவர் எவ்வளவு பெரிய முதலாளி நான் அன்பன்னு சொன்ன மட்டும் எஸ்பி வேலுமணி பாதி போயிருக்காரு எங்க ராமா உங்க தானே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அதிகாரி தானே அவருடைய மகன் ஜெயிஷா தான் வந்து ஐபிஎல்ஏ நடத்துகிறார் அவட்ட சொன்னிங்கன்னா டிக்கெட் போறாரு அப்படின்னு சொல்லுமே தமிழ்நாடு பிஜேபி வந்து எப்படி இப்படி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவைக்குறிப்பில் வந்து அமித்ஷாங்கிற பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க அப்பா வந்து அதெல்லாம் நீக்க முடியாது அப்படின்ட்டுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து எல்ஜிடியே பார்த்துருந்த போல இருக்கு

அது ஒன்றும் தகாத வார்த்தையெல்லாம் கிடையாது அமித்ஷாங்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது அதை நீக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது அது ஒன்று தான் போகிற புக்கில் சொன்னது தான் அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை திருவெலாம் சேர்த்து மரியாதை தான் நான் சொன்னேன் திரு அமித்ஷா அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் நீக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால் ஏன்னா அது பொதுவப்ப பார்லிமெண்ட்ல வந்து மோடி வந்து காந்தி பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு இவங்க ஏன் வந்து சோனியா காந்தி ராகுல் எல்லாம் பேர் வைக்கிறாங்க இவங்க தானே பேர் வைக்கணும் அப்படிலாம் பேசியிருந்தாரு அது சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை அவர் கேட்டது அதானி அதானி பிரச்சினை பத்தி கேள்வி கேட்டா இவர் ஏன் வந்து உங்க குடும்பத்துக்கு இந்த பேர் வச்சிருக்கீங்க நீங்க வேணா வேற பேர் வைக்க வேண்டியதானா நீங்க லக்ஷ் சோப்பு போறீங்க சின்டால் சோப் போட வேண்டியதானே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தப்ப அமித்ஷாவை பத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிறது போற போக்குலாம் ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாரு டிக்கெட் கேட்டதுனால தானே சிஎஸ்கே மேட்ச் பார்க்கணும் எங்களுக்கு டிக்கெட் கொடுங்க கேட்டதுனால தான் அதனால தான் வந்து சொல்லியிருக்காங்க அது அப்படி ஒரு ஜாலியா போய் இருக்கிறது ஆனால் உண்மையிலே என்னென்னா அந்த கள்ளச்சந்தையை சொன்ன ஐபிஎல் டிக்கெட்டு அது வந்து கிட்ட பேர் வரைக்குமே கைது செய்திருக்காங்க அவ்வளோ பேர் பிளாக்ல டிக்கெட் விற்றுருக்காங்க ஆயிரக்கணக்கில் அதை சம்பாதிச்சிருக்கிறாங்க ஆமா இது இதுக்கு இல்லையா சார் எண்டுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஐபிஎல்லையும் இந்த மாதிரி ஏழாடு கையிலையும் சரி நிறைய இடங்கள்ல முறைகேடுகள் நடக்குது இப்போ வந்து டிக்கெட் பாக்குறதுல கூட இவ்வளவு முறைகேடுகள்னா இது இதுக்கு யார் பூனைக்கு யார் மணிக்கட்டுவாங்க தெரியல இப்ப வந்து மாத்தி மாத்தி கையை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இது ஸ்டேட் கவர்மெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் பேர் இருக்காங்கன்னு இருப்பாங்க மொத்தமா வந்து பிடிக்கணும் நிகழ்ச்சியின் கடைசி சிக்குமெண்ட் தேதி சொல்லும் செய்தி இன்று யாருடைய பிறந்தநாள் நினைவு நாள் மற்றும் ஸ்வராட்சியம் சம்பவம் அப்படின்னு பார்க்கறதுக்கு மேலே பார்வையாளர் வந்து கூடிய கமெண்ட்ஸ் நடராஜன் கணேசன் அப்படிங்கிற நம்முடைய பார்வையாளர் அவருடைய இளைய மகன் விக்னேஷ்க்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் ஸோ விக்னேஷ்க்கு நடராஜன் கணேசன் சார் சார்பாக நம்முடைய சொல்ற சொல்லிட்டோம் டீம் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சித்ரா பார்த்திபன் அவங்களுடைய மகள் ஸ்ரீ ஆதர்ஷ்னா அவங்களுடைய பிறந்த தினம் இன்று ஸோ ஆதர்ஷ்னாவுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க மேடம் ரூபன் தேவசகாயம் நம்முடைய நேயர் அவங்களுடைய மகள் ரூ எவ்ளின் அவங்களுக்கு மூன்றாவது பிறந்தநாள் ஸோ குட்டி பாப்பா தான் எவ்ளின் பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடியவங்க யாருன்னா அப்பா அம்மா ரூபன் ஜெனி மற்றும் எங்கள் ஊர் அனைத்து உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பட்டி உங்கள் ஊர் தான் ஓகே திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னப்பட்டி ஸோ நம்மளையும் சேர்த்துக்கிட்டாங்க அந்த லிஸ்ட்டில் ஸோ எவ்ளினுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே அடுத்து முருகானந்தம் சித்ரா நாகராஜ் அப்படிங்கிற அவங்களுடைய ரிலேட்டிவ்காக வாழ்த்த சொல்லியிருக்காங்க ஸோ சித்ரா நாகராஜ் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக சித்ரா நாகராஜ் அவங்களுக்கு வந்து நாளை தான் பிறந்தநாள் ஓகே நாளைக்கு பிறந்தநாள் ஏன் இன்னைக்கு சொல்றாங்க அங்கேதான் வச்சிருக்காரு பெரிய ஆமாம் பெரிய இல்ல சொல்ல இல்லை ஆண்டுக்கு பிரியா விடை கொடுக்கும் வந்து ஒரு என்னது ஒரு ஒரு வரவேற்பு கொடுப்பதற்காக நாளை இந்த சித்திரை திருநாளை முன்னிட்டு நம்முடைய நிகழ்ச்சிக்கு விடுமுறை அப்படிங்கிற காரணத்துக்காக இன்றைக்கும் சேர்த்து அதை நாம் சொல்லுகிறோம் உருட்டு உருட்டு உருட்டுன்னு எவ்வளோ உருட்டை கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் ஆனால் இந்த சுபகிரதா ஆண்டுக்காக நீங்கள் விடுமுறை விட்டுருவீங்க அதை வந்து அவங்க நம்ப மாட்டாங்க சரி ஓகே அரசு நாளைக்கு அம்பேத்கர் பிறந்த சமத்துவ நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னைக்கே வந்து ஆமாம் தமிழக அரசு உறுதிமொழி எடுத்துருக்காங்க ஆமா சோ நாமளும் எடுத்து எடுத்துவோம் கண்டிப்பாக எடுத்துக்குவோம் இன்னைக்கு வந்து பிறந்தநாள் நாள் அப்படின்னு பாத்தோம்னா மக்கள் கமிஞ்சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நம்ம நிறையவே நிறைய இருக்கும் வேப்ப மரத்து உச்சி ஏன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க ஆமா சூப்பரான எப்படி வந்து ஒரு திரைப்பட பாடல்களை ஒரு வந்து ஒரு பொது பொதுவுடைமை சார்ந்த சமத்துவம் சார்ந்த சிந்தனைகளை வைக்க வேண்டும் என்பதால இன்றளவுக்கு மிக மிக முன்னோடியாக இருக்கக்கூடியவர் மக்கள் இளம் வயதில் மறைந்த நம்ம ஒரு அவரை நாம் நினைவு வருவோம் நினைவு நாள் வீணை பாலச்சந்தர் அவருமே தமிழனுடைய மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அந்த நாள் ஆமா அப்படிங்கிற திரைப்படம் இன்னைக்கு வரைக்குமே அந்த ரோஷோமான் அது வந்து அதுலருந்து தமிழுக்கான ஒரு ரோஷோஷோமான் அந்த நாள் தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்குனராக இருந்த ஒரு வீணை பாலச்சந்தர் நாளைக்கு சொல்லவே வேண்டியதில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள் அதுதான் வந்து சமத்துவ நாள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உறுதிமொழி எடுத்திருக்கிறது அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது மட்டுமல்ல இன்னைக்கு வேங்கை வயலுங்கிறது நூறு நாளை தாண்டி போய்விட்டது இன்னமும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது இன்னமும் ஒடுக்கப்பட்ட மக்கள் முழு உரிமைகளை பெறாமல் இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு முழு உரிமையை பெறுகிறார்களோ உண்மையிலே அதுதான் சமத்துவ நாள் அதுவரை சொல்ல முடியும் தொடர்ந்து நம்ம சமத்துவத்துக்காக முன்னேறி செல்வோம் எம் ஆர் ராதாவுடைய பிறந்த நாளும் பாருங்க பாருங்க எப்படி ஒரு சிறந்த நாளா இருந்திருக்கு பெரிய எம் ராதா வந்து பெரியாருடைய நினைவு நாள் அப்பதான் தான் எம் பெரியாருடைய பிறந்த நாள் அப்போ எம் ஆர் நினைவு நாள் ஆமா அம்பேத்கருடைய பிறந்த நாள் அப்போ எம் ஆர் ராதாவுடைய பிறந்த நாளுமே வருகிறது உண்மையாகவே வந்து அவரையுமே பத்திமே நம்ம நிறைய பேசி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞர் இன்னும் நம்ம கொண்டாடணும் அவரை தமிழின் மிக முக்கியமான ஒரு கலக சிந்தனையாளர் ஒரு கழக நடிகர் எம் ஆர் ஆதா நடிகவேல் அவரையுமே நன்மை வருவோம் பிபிஎஸ் பிபி ஸ்ரீனிவாஸ் அவருக்குமே நாளை நினைவு நாள் ஒரு அற்புதமான ஒரு குரல்கள் நம்ம ஒரு மயக்கக்கூடிய ஒரு மெஸ்மெரிச குரல் அப்படின்னு சொன்னால் அவருடைய குரல் தான் மயக்கமா கலக்கமாக இருந்து நிறைய காலங்களில் அவ்வளோ சிந்தம் சிந்தம் எக்கச்சக்கமான பாடல்கள் சொன்னத்தில் ஓடி வரும் போயிட்டே இருக்கும் ஸோ பிபி ஸ்ரீனிவாசோடைய பாடல்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் பாடல்களுமே நீங்கள் வந்து கமெண்ட் அதே மாதிரி எம்ஆர் அதா டைலாக் வசனங்கள் நம்மளுடைய படங்கள் அதை பற்றியுமே நீங்கள் கமெண்டில் போடுங்க ஓகே நாளை விடுமுறை ஆனால் நாளைக்கு அந்த வீடியோ வெளியாகிறது அப்படிங்கிறதுனால அதை வந்து இன்னும் ரொம்ப கூர்ந்து உன்னிப்பாக கவனித்து விட்டு என்ன அதில் இருக்குது எது வந்து உண்மை பொய் அப்படிங்கற விஷயத்தை நாளை மறுநாள் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் அதுக்காக ஒரு கண்டனு காத்திருக்கிறது நாளை மறுநாள் சந்திப்போம் சந்திப்போம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் புத்தா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் சித்திரை தினாலை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் சித்திரை தினால வாழ்த்துக்களும் விடுமுறை தினத்தை கொண்டாடக்கூடிய சமத்துவ நாளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிட்டு நாளை மறுநாள் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி